வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம் இந்த 23/9/2020 மதியான 1:47 நிமிடத்துக்கு ராகு கேது பெயர்ச்சி இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு பலன் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த உங்கள் லக்னத்துக்குள்ள கேது வர்றாரு உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு வர்றாரு உங்களுக்கு 3ஆம் இடத்தை ராகு கேது ஏக்க போறாங்க லாப வீட்டை ராகு கேது ஏக்க போறாங்க அதாவது 1 3 7 11 ராகு கேது ஏக்க போறாங்க 1ங்கிறது ஜாதகர் 3ங்கிறது முயற்சி 7ங்கிறது திருமணம் 7ங்கிறது நிவர்த்தி 11ங்கிறது லாபம் உங்கள் லக்னப்படி இது 1ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அது 8ஆம் இடம் ஏதான ஒரு வழக்கு விபத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வழக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் எனக்கு வழக்கம் இல்லை கடனும் இல்லை விபத்தும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வரும் ரொம்ப கவனம் அதே மாதிரி உங்க லக்கணப்படி இது 3 காலபுருஷன் அடிப்படையில் அது 10 3ங்கிறது முயற்சி 10ங்கிறது தொழில் ஸோ சொந்த முயற்சிக்கு சொந்தமாக தொழில் செய்ய முயற்சி பண்ணுறேன் கமிஷன் தரகு ட்ரேடிங் சம்மந்தமாக முயற்சி பண்ணுறேன் எனக்கு அமையுமா ஒரு இரும்பு ஸ்கிராப் ஏன்னா மகரம் மெட்டல் வீடு இரும்பு ஸ்கிராப்பு இது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஸ்டீல் சம்மந்தமான ஃபவுண்ட்ரி ஸ்டீலு இது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதில் ஏதாவது டெவலப் ஆகுமா அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு டெவலப் ஆகக்கூடிய காலம் அதே மாதிரி 3ங்கிறது இளைய சகோதரர் 10ங்கிற தொழிலுக்கு கூட வச்சுக்கலாமா இல்லை சகோதரருடன் 7ங்கிற கூட்டு சேர்ந்து 3ங்கிற சகோதரன் சகோதரங்கிட்ட சேர்ந்து கூட்டு சேர்ந்து 7ங்கிறது நண்பர் சகோதரர் நண்பர் இவங்க கூட சேர்ந்து தொழில் செய்யலாமா 2ங்கிற வருமானம் கிடைக்குமா இது 7 லக்கணப்படி 7 காலபுருஷன் அடிப்படையில் 2 ரிஷபம் மேஷம் ரிஷபம் 2ஆம் இடம் லக்கணப்படி அது 7 காலபுருஷன் அடிப்படையில் அது 2ஆம் இடம் ஒரு நண்பர் மூலமாக ஒரு பணத்தை வாங்கி 7ங்கிற நண்பர் 2ங்கிறது பணத்தை வாங்கி 3 10 ஒரு கமிஷன் தரகு சம்பந்தமான தொழில் செஞ்சால் லாபம் வருமா 6ஆம் இடமும் அங்கே காட்டுது காலபுருஷன் அடிப்படையில் இது உங்கள் லக்னப்படி 11 லக்னத்துக்கு அது 11 காலபுருஷன் அடிப்படையில் 6 ஸோ ஏதாவது ஒரு உணவு சம்மந்தமாக செய்யலாமா இல்லை நான் ஒரு 6ங்கிற ஒர்க்கிங் பார்ட்னராக யாரையா கூட சேர்த்துக்கலாமா 11 நட்பு வீடு தான் அது உங்கள் லக்னப்படி 11 6ங்கிறது காலபுருஷன் அடிப்படையில் அது 6 ஸோ ஒரு உணவு சம்மந்தமாக தொழில் செய்யலாமா ஸோ இதெல்லாம் செஞ்சால் வளர்ச்சி அடையுமா சரி அதே மாதிரி உங்கள் சகோதரருக்கு திருமணமே ஆகலை 3 சகோதரர் 7 திருமணம் கண்டிப்பாக ஆகும் அதே மாதிரி 3ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இளைய சகோதரர் 7ங்கிற வெளிநாடு போகலாமா போகலாம் போனால் அவருக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக 11ஆம் இடம் காலபுருஷன் அடிப்படையில் அது 6 கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி 3ங்கிற ஒரு ஆபரணம் 3ங்கிறது நகை ஜுவல்ஸு 3ங்கிற ஒரு ஆபரணம் 10 இது லக்கணப்படி 3 காலபுருஷன் அடிப்படையில் 10 ஒரு தொழிலுக்காக 7ங்கிற மனைவி நகையை இல்லை நண்பர் மூலமாக ஒரு ஜுவல்ஸை வாங்கி அடமானம் வச்சு ஒரு தொழில் துவங்கலாமா கண்டிப்பாக துவங்கலாம் துவங்கினா லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இது லக்கணப்படி 11 காலபுருஷன் அடிப்படையில் அது 6 3ங்கிறது மாற்றம் இருக்கிற லேபர்களை மாற்றி வேறு தொழில் வேறு இது மாதிரி வேறு லேபர்ஸை வச்சு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்போ உங்களுடைய 3ங்கிற உற்பத்தி 7ங்கிறது கூட்டு 11ங்கிறது லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு நல்லா தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு சற்றே பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒரு வெளிநாடு முயற்சி இதெல்லாம் எடுக்கலாம் அதே மாதிரி ஒரு கூட்டு பத்திரம் மனைவி பேரில் ஒரு ஜாயிண்ட் பத்திரம் போட்டுக்கலாமா போடலாம் இல்லை மனைவி பேரில் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் 3ங்கிற கணக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ஆடிட்டரை மாற்றலாமா தொழில் நிறுவனத்தில் 10 தொழில் 3 கணக்கர் ஆடிட்டரை மாற்றலாமா ஆடிட்டரை மாற்றலாம் ஸோ இப்போ நிறைய ஜிஎஸ்டி டேக்ஸ் முறைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த காலம் ஒரு சுப வீடுகளை ஒரு உபஜயஸ்தானம் 2 உபஜயஸ்தானம் 7 நிவர்த்தி ஸ்தானம் லக்ன ஜீவனஸ்தானம் இந்த வீட்டை இந்த விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது இயக்குகிறார் நல்ல சுப பலன்களே உண்டு நல்ல ஒரு ஏற்றமான காலம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்